பப்புவா நியூகினியாவின் மத்திய அரசு துறை நிறுவனங்களின் அமைச்சராக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சசீந்திரன் முத்துவேல் கடந்த 7ஆம் தேதி பதவியேற்றிருக்கிறார். பப்புவா நியூகினியாவின் மத்திய அமைச்சராக தமிழர் ஒருவர் உயர்ந்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடைப்பட்ட நீர்ப்பரப்பில் அமைந்துள்ள 16 தீவு நாடுகளில் மிகப்பெரிய நாடு பப்புவா நியூகினியா. உலகில் உள்ள மிகவும் பன்முகத்தன்மையுடைய நாடுகளில் பப்புவா நியூகினியாவும் ஒன்று. 1 கோடி பேர் வசிக்கும் இந்த நாட்டில் 850க்கும் மேற்பட்ட ஆதி குடிவாசிகளின் மொழிகளும் அதே எண்ணிக்கையுடைய பழங்குடிவாசிகளும் வசிக்கின்றனர். அதிகமான கிராமங்களை கொண்ட இந்த நாட்டில் 18% மக்கள் மட்டுமே நகர்ப்புறத்தில் வசிக்கின்றனர். 2012 தான் முதல்ல அங்கே நேஷனல் எலெக்ஷன் வந்த பொழுது நான் அப்போ நின்று வெற்றியடைஞ்சது. அந்த நாட்டோட குடியுரிமையை நான் பெற்றது வந்து 2007 வந்து குடியுரிமை பெற்றேன். இது ஒரு நிறைய இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு. ஆயில் இருக்குது, கேஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, பாம் ஆயில் 1,00,000 ஹெக்டேருக்கு மேலே பிளான்டட் பாம் ஆயில்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய தீவுகளை கொண்டது. பாப்பா நீங்க 22 மாநிலத்தில் 5 மாநிலம் வந்து தீவு மாநிலம். பட்டாசுக்கு பெயர் போன சிவகாசியில் பிறந்து தமிழ் வழியில் பள்ளி கல்வி முடித்து கல்லூரியில் விவசாயம் படித்த சசீந்திரன் முத்துவேல் பப்புவா நியூகினியா நாட்டின் அமைச்சராக உயர்ந்துள்ளார். இதற்கு முன் நியூ வெஸ்ட் பிரிட்டன் மாகாணத்தின் ஆளுநராக 6 ஆண்டுகளாக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகாசியில் அச்சு தொழிலை செய்து வந்த குடும்பத்தில் பிறந்த சசீந்திரன் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியில் பயின்றவர். பிறகு தனக்கு கிடைத்த உதவித்தொகையை பயன்படுத்தி ஆங்கில வழியில் மேல்நிலை கல்வியை முடித்துள்ளார். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்த சசீந்திரன் முத்துவேல் மலேசியா சென்று 2 ஆண்டுகள் பல்பொருள் அங்காடி ஒன்றில் மேலாளராக பணியாற்றியுள்ளார். பின்னர் பப்புவா நியூகினியா நாட்டில் வேலைவாய்ப்பு இருப்பதாக நண்பர்கள் தெரிவித்ததை அடுத்து 1999 அந்த நாட்டில் உள்ள நியூ வெஸ்ட் பிரிட்டன் மாகாணத்திற்கு சென்றுள்ளார். தான் வேலை செய்த கடையின் உரிமையாளர் கடையை விற்றுவிட்டு தனது சொந்த ஊரான சிங்கப்பூருக்கு செல்வதாக கூறியதை அடுத்து 2000ஆம் ஆண்டு அவரே அந்த கடையை குத்தகைக்கு ஏற்று நடத்தியுள்ளார். பின்னர் 2007ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை தனது தொழிலை மென்மேலும் பெருக்குவதில் கவனம் செலுத்தியவர். போக்குவரத்து வசதியற்ற வனப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களது இடத்திற்கே கொண்டு சென்று விநியோகம் செய்து அங்குள்ள மக்களிடையே நற்பெயரை பெற்றுள்ளார். அந்த நாட்டில் இருக்கிற மொழியை நீங்க பேசினா அந்த மக்கள் வந்து நம்மளை மதிப்பாங்க, நம்மளை அவங்கள ஒருத்தராக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை. வீட்டில் எல்லாம் தமிழ் தான் பேசுவோம். உலகத்தில் 7 அதிசயம் சொல்லுவாங்க, அதில் தமிழும் ஒரு அதிசயம். எல்லாருக்கும் அவங்கவுங்க தாய்மொழி இருக்குது. நம்ம மொழி எல்லா மொழிக்கும் ஒரு தாய்மொழி. அந்த மொழி நம்மளோட மொழி. ஆங்கிலத்தின் தாக்கம் அதிகமில்லாத அந்த நாட்டில் ஆங்கிலமும் ஜெர்மன் மொழியும் கலந்த பிஜின் என்னும் மொழியே இணைப்பு மொழியாக உள்ளதாகவும் அதை 3 மாதத்தில் தான் கற்றுக்கொண்டதாகவும் கூறுகிறார் சசீந்திரன் முத்துவேல். தனது கடின உழைப்பை மதிப்பிட்டு ஆளுநர் பதவி வழங்கியதுடன் அமைச்சராகவும் தன்னை தேர்ந்தெடுத்துள்ளனர் என பெருமிதம் தெரிவிக்கிறார். அமுதமொழி வள்ளுவரின் வாய்மொழியில் நின்று உலகாலும் நம் அன்னை தமிழென்றும் வாழும் வாழ வந்த மொழியல்ல அறிவீர் வாழ்வியல் நெறி தந்த செம்மொழி தோண்டும் இடமெல்லாம் தங்கம் விளையும் தீந்தமிழ் நாட்டின் திகட்டாத தேன்மொழி வாய்மையும் தவமும் தானமும் தீரமும் விளைந்திடும் நீடுபுகழ் நிலத்தின் நிறைமொழி குன்றணைய கொள்கைகளால் கொழுமண்டபத்தில் வீற்ற மொழி குவளைய மாலும் குன்றா புகழுடை கோமொழி. தமிழ் மொழி மீது தீரா காதல் கொண்டுள்ள சசீந்திரன் முத்துவேல் தனது வீட்டில் குழந்தைகள் மனைவி உட்பட அனைவரும் தமிழில்தான் பேச வேண்டும் என்பதை எழுதப்படாத சட்டமாகவே வைத்திருக்கிறார். தமிழ் மொழியின் சிறப்புக்கேற்ப தமிழர்கள் வேறு நாடுகளுக்கும் சென்று தமிழரின் பெருமையை ஊர் போற்ற நடந்து கொள்வது நிச்சயம் பாராட்டுதலுக்குரியது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.